ராவணா பார்வையாளர்களுக்கு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளரான திரு மன்னர் மன்னன் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கின்றோம். ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த நேர்காணல், குறிப்பாக சமீப காலமாக ராஜராஜ சோழனை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் திராவிட தளத்திலிருந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சாதியை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலங்களை பறித்தது ராஜராஜ சோழன் அப்படின்றது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதுக்கு பதில் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சமீபமாக நடந்த இந்த விடயங்களை ஒட்டி நம்ம மன்னர் மன்னரோட பேச இருக்கின்றோம். வணக்கம் மன்னர் மன்னன். வணக்கம். சிறப்புமிக்க ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கீங்க, சோழன் சொல்லிட்டு புத்தகம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகமாக அதை பற்றி எல்லோருக்கும் கொஞ்சம் சொல்லுறது. நேரத்துல ஒவ்வொருவரும் அதை வாங்கி படிக்கணும். மிக நேர்த்தியான தயாரிப்போடு வரலாற்று ஆவணங்களோடு இந்த புத்தகம் நீங்க கொண்டு கொடுத்துருக்கீங்க. பல கட்டுக்கதைகள் இதன் மூலமாக உடைக்கப்பட்டிருக்கு. அதனால தமிழ் மக்கள் மத்தியில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்பதை முதல்ல சொல்லிக்கிட்டு, சமீபத்துல மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தள்ளுபடி ஆகியிருக்கு. அது எந்த வழக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜராஜ சோழன் ஒடுக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூகத்தினுடைய நிலங்களை அபகரித்து கொண்டார் அப்படின்னு பிரபலமான இயக்குனர் பேசி அது வழக்காகி அது தள்ளுபடியா இருக்கு. இந்த பின்னணியில நம்ம இங்க இருந்து தொடங்க ஆரம்பிப்போம். இப்ப இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்னவா நீங்க பதிவு செய்யுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சிருக்கோம். அந்த புத்தகத்தினாலதான் நமக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனா ஒரு மேடையில பேசுறப்போ ஒரு பேச்சாளர் ஒரு புத்தக அறிமுக கூட்டத்தில் பேசுறாருன்னா அது ஒரு சொந்த கருத்துன்னு நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. ஆனால் பொதுவாக ஒரு மேடையில் பேசுகிறப்போ எந்த புத்தகத்தினுடைய பெயரையும் அவங்க பொதுவாக மேற்கோள் கட்டாமல் பேசுகிறப்போ எப்படி இருக்குன்னா, இது அவருடைய சொந்த கருத்து மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சமூகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் பேசுகிறப்போ கொஞ்சம் உணர்ந்து பேசணும். ஏன்னா இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க. இவங்க கட்சியினுடைய முதலமைச்சரான அறிஞர் அண்ணா சொல்லுவார், எண்ணம் என்பது ஏப்பம் அல்ல எல்லாரும் வெளியே வர்றதுக்கு அப்படின்ட்டு. ஆக மொத்தத்தில் ஒரு சாமானிய மக்களுக்கே அவங்க எண்ணத்தை வெளியிடுறப்போ அதுல ஒரு 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 நிதானம் இருக்கணும். அப்படின்றப்போ ஒரு பெரிய உயரங்கள்ல இருக்கிறவங்க, அதுவும் ஒரு பேரரசனை பத்தி பல மக்கள் அவங்களுடைய அடையாளமாக கருதக்கூடிய ஒரு அரசரை பத்தி, ஏன்னா ராஜராஜ சோழன் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்ட நிறைய மக்கள் இன்னமும் அந்த இனங்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. தஞ்சை சுற்றுவட்டார பகுதிகளில் அவங்க எல்லாம் தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு நபரை பத்தி பேசுறப்போ கொஞ்சம் அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். ஏன்னா இப்போ வீர சிவாஜியினுடைய வரலாறுல அவ்வளவு இருட்டு பக்கங்கள் இருக்கு. மகாராஷ்டிரால ஒருத்தர் அதை பத்தி பேச முடியுமாங்கிறதான் இங்க கேள்வி. அப்போ அவங்களுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குன்றத பாக்குறாங்க. ஆனா ராஜராஜ சோழனுடைய வரலாறுல அந்த மாதிரி இருண்ட பக்கங்கள்னு எதுவுமே கிடையாது. இருண்ட பக்கங்கள் இருப்பதாக புரளிகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த புரளியை எடுத்துட்டு வரலாறு மாதிரி பேசுறது அதே ஒரு நீதிமன்றமே கேட்குது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த வழக்குல பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையை கேட்டிருந்தாங்க, ராஜராஜன் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலங்கள் எல்லாம் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ மேடையில பேசுறீங்களா சொந்த கருத்து மாதிரி, நீதிமன்றமே கேட்குது இல்ல, நீங்க சொன்ன அவதூற நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதுதான் ஆதாரங்கள்னு கொடுக்க வேண்டியது தானே. நீதிமன்றம் கேட்ட பின்னாடி உடனே அது என்னோட கருத்து கிடையாது, புத்தகத்துல வந்த கருத்து அப்படின்னா என்ன? அது ஒரு அதுக்காக ஒரு வருத்தம் தெரிவிக்காம மன்னிப்பு கேட்காம நான் புத்தகத்துல இருக்க கருத்தை சொன்னேன், அது என்னோட கருத்து இல்லை அப்படிங்கிறது ஏறத்தால இது ஒரு சாவர்கரனுடைய ஒரு பண்புக்க இணையானது அப்படின்னா நான் பாக்குறேன். நீங்க ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்க சொந்த கருத்து. இப்ப மகாத்மா காந்தியடிகள் நிறைய தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக பொது வெளியில மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஃபாதர் ஆஃப் இந்தியாவாக இருக்கப்பே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்படி இருக்கப்போ பொது வெளியில ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்து நீதிமன்றத்துக்கு போறப்போ அது என்னுடைய கருத்துல எனக்கு முன்னாடி இருந்தாங்க புத்தகத்துல எழுதின கருத்து அப்படின்னு சொல்றது தார்மீக வழியில நியாயம் கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்கிறேன், எல்லாருக்குமே சில புத்தகங்கள் இருக்கு. இப்போ மனு தர்மம்ங்கிறது ஒரு புத்தகம் தான், மனு தர்மத்துல இருக்குது, அதனால தீண்டாமை சரி அப்படின்னு யாராவது பேசினா இன்னைக்கு நம்ம விட்டுருவோமா? அல்லது சாவர்கரனுடைய ஞானகங்கையில இருக்கிற வாசகங்கள்லாம் இன்னைக்கு பொருள் பேசினா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுல நம்ம ஒத்துக்க முடியுமா? இது மாதிரி நிறைய தவறான பொய்யான வரலாற்று நூல்கள் உலகம் முழுக்க இருக்கு. அதுல எந்த நூலை தேர்வு பண்றோம், அதை எங்க பேசுறோம் அப்படிங்கிறதுனா சுய விருப்பத்தினுடைய அடிப்படையில தான் வருது. இப்போ அந்த விருப்பத்தினுடைய அடிப்படையில தானே அவங்க பேசுறாங்க. இல்லையே அது அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படிங்கிறதுக்கான என்ன ஒரு நியாயம் இருக்கு? அதை பண்ணல. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேசிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கொலை குற்றம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொலையில இவர் தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு நபரை பத்தி நம்ம பேசுறோம். ஒரு புது ஆதாரம் கிடைக்குது, இந்த நபர் குற்றவாளி இல்லை அப்படின்னு. அப்ப என்ன பேசணும்னா, அந்த நபர் நான் குற்றவாளின்னு நினைச்சேன், அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றது முதலாவது தார்மீகம். ரெண்டாவதா என்னன்னா, உண்மையிலேயே அந்த குற்றத்தை இன்னார் பண்ணல வேற ஒருத்தர் பண்ணாருன்னு தெரிய வருதுன்னா நான் வந்து தவறான நபரை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த நபர் இல்ல அந்த நபர் அப்படின்னு தெரிவிக்கிறதும் தார்மீகமா நியாயமா இருக்கும். ஆனா இந்த சாதி மாதிரியான விஷயங்கள், இப்ப வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட நிலத்தை பிடுங்கினது, தேவதாசி முறை, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ராஜராஜன் தான் பண்ணாருன்னு நிறைய பேர் குற்றம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆதாரங்கள் இல்ல. பின் வந்து விஜயநகர காலத்துலதான் அது வந்து உச்சத்துல இருக்கு. அப்படின்றப்போ அப்ப ராஜராஜன் வர்றப்போ ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா பேசினவங்க, நம்ம மக்கள்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க, அதை பாருங்க இதை பாருங்கன்னவங்க விஜயநகர காலத்துலதான் உச்சத்துல இருந்தது, சோழர் காலத்துல இருந்ததுக்கு சான்று இல்லைன்றப்போ வாயை மூடிட்டு அமைதியா போயிடுறாங்க. இன்னும் வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு சிக்கலா இருக்கு. அப்போ உங்களுக்கு பிரச்சனைங்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த பிரச்சனையை இன்னார் பண்ணியிருந்தா பிரச்சனை, இன்னார் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னா இது வந்து முழுக்க ஒரு உள்நோக்கத்தோடு கூடிய செயல் திட்டமாக இருக்கு. இது வந்து மாநில மக்களினுடைய ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இல்ல இந்த உள்நோக்கம் உள்நோக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். உள்நோக்கம் என்னவா, ஏன் அப்படியான கட்டமைப்பு வந்து அவங்க செய்யறாங்க, என்ன காரணம் இருக்கு, விஷயம் என்ன இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே டவரிங் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் சொன்னா உடனே நமக்கு எது நினைவுக்கு வருது அப்படிங்கறத, அது சிங்கப்பூர்னு சொன்னா அந்த சிங்கப்பூர் ஸ்டோன் நமக்கு நினைவுக்குற மாதிரி, தஞ்சாவூர்னு சொன்னா பெரிய கோவில் நினைவுக்குற மாதிரி, தமிழ் அரசர்கள் தமிழ் மரபு அப்படின்னா எல்லாருக்குமே உடனடியா நினைவுக்குறது ராஜராஜ சோழன். அப்போ அந்த பிம்பத்தை தாக்கி உடைக்கிறது, அதன் மூலமா வந்து இப்ப ராஜராஜ சோழனே அப்படின்னா மத்தவங்க எல்லாம் எப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு உள்ளாக்குறது, அதன் மூலமாக தமிழர்களை வந்து ஒரு மன நெருக்கடி கொண்டு வர்றது. அதாவது இப்ப நம்ம தான் வந்து தாழ்த்தப்பட்டதுன்னு கொண்டு வந்தோம் போல இருக்கு, நம்ம தான் வந்து தீண்டாமை கொடுமையை கொண்டு வந்தோம் போல இருக்கு, நம்ம தான் வந்து தேவரடியார் முறையை கொண்டு வந்தோம் போல இருக்கு, நம்ம தான் பிராமண ஆதரவாளர்களாக இருந்தோம் போல இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அவங்களை கருத வைக்கிறது. அதன் மூலமாக உண்மையிலே யார் அந்த தவறை செஞ்சாங்களோ அதை மறைக்கிறது. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து வரலாற்று துறையில ரொம்ப பரவலா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் மக்கள் கிட்டக்க நீங்க பக்தி இலக்கியத்தை படிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க, கல்வெட்டுகளை படிக்காதீங்க அப்படின்றாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் அது ரெண்டையும் படிச்சுட்டு, அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வெட்டுகள் பட்டயங்கள்லாம் சேர்த்து 100,000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இருக்குன்னு 1968ஆம் ஆண்டுலேயே அறிவிச்சாங்க. அவ்வளவு ஆவணங்கள்ல தேடி தேடி இண்டு இடுக்குல எந்தெந்த தகவல்களை வந்து திரிச்சு தமிழ் அரசர்களுக்கு எதிராக சொல்ல முடியுமோ அந்த தகவல்கள் மட்டும்தான் வெளில வருது. உண்மையான வரலாறுன்னா எல்லா தகவலும் வெளில வரணும், அதுல வந்து ஒரு நல்லதும் வரும் ஒரு கெட்டதும் வரும், அதை பத்தி நம்ம பாத்துக்கலாம். ஆனா குறிப்பாக திருச்சி சொல்லக்கூடிய தகவல்களை மட்டும் எடுத்துட்டு தமிழ் அரசர்களை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும் புத்தகமா வர்றது, கொச்சைப்படுத்தக்கூடிய பேச்சுகள் மட்டும் மேடைகள்ல வர்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி மாதிரி தான் பார்வைக்கு இருக்கு. ஏன்னா வேற என்ன, இப்போ நம்ம ஆய்வு பண்றோம்னா எல்லாமே தெரிய வரும், அதுல வந்து நன்மையும் சொல்லுவோம் தீமையும் சொல்லுவோம், மக்கள் எடுத்துப்பாங்க. ஆனா அதுல இருக்கிற தீமையை சொல்வது அப்படிங்கிறத மட்டும் ஆய்வு நோக்கமா வச்சுக்கிட்டு அதுல இல்லாத தீமைகளை பட்டியல் போட்டு அதற்கு ஏற்ப வரலாற்றை திரிப்பது, வரலாற்று குறிப்புகளை திரிப்பது, இப்ப நீதிமன்றமோ இல்ல நபர்களோ கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாம ஓடி போறது அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்மையான வழி கிடையாது. இப்ப இது வரைக்கும் நீங்க சொல்லிட்டு வந்த அந்த விவகாரங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சில காரணங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மன்னர் மீது இப்படியான ஒரு தவறான தகவல்களை தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. இப்ப சமீப காலமாக தான் உங்களை போன்றவர்கள், நீங்களா முதன்மையா இருக்கீங்க, உங்களை போன்றவர்கள் வரலாற்று அந்த ஆவணங்கள்ல முழுக்க முழுக்க தேடி படிச்ச பிறகு இது வரைக்கும் அந்த பிரச்சாரம் எல்லாம் பொய்ன்னு உடைக்க உடைக்க கிட்டத்தட்ட அதுல இருந்து இப்ப எல்லாமே விடுபட்டு இருக்கு. இதுக்கான நோக்கம் வந்து நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த கேள்விதான், வேற என்ன அதுக்கான என்ன அப்படியான பழியை வந்து தொடர்ச்சி அந்த சமூகத்தின் மீது, அந்த சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு மன்னர் மீது வைக்கக்கூடியவர்கள் யார், எதற்காக அப்படின்ற ஒரு காரணம் வெற்றிடமாவே இருக்கு. அது வெளிப்படையாவே பேசலாமே. இல்ல இதுல என்னன்னா வந்து நம்ம யார வந்து பழி சொல்றோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கத்தை பாதி காமிக்குது, யார காப்பாத்துறோம் அப்படிங்கிறது மீதி உள்நோக்கத்தை காமிக்குது. இப்போ வந்து சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் இந்த அரசர்கள் மேலேயே எல்லா பழியையும் சொல்லக்கூடியவர்கள் வந்து நாயக்க மன்னர்களை பத்தியும் இப்போ வந்து விஜயநகர காலத்துக்கு பின்னாடி வந்த வரலாறை பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய ஆய்வு எல்லைங்கிறதே வந்து 1300ஓட முடிஞ்சு போயிடுது. 1300க்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறத பத்தி பேச மாட்டேன்றாங்க. இப்போ பொதுவா எந்த நாட்டோட வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் அண்மை காலத்தை பத்தி தான் அதிகமான ஆய்வுகள் இருக்கும், காலம் போக 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 ஆய்வுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் முறை. ஏன்னா அண்மை காலத்துல நடந்ததுக்கு தான் நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கும், பின்னாடி போக 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 சான்று குறைஞ்சிக்கிட்டே வரும்ன்றது. இப்ப தமிழக வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா சரியாக பிற்கால சேர சோழ பாண்டியர் காலம், அதை விட்டா சங்க காலம், இதை பத்தி தான் பேசுவாங்க. சங்க காலத்துக்கு பின்னாடி வந்தா களப்பிரர் காலம், பல்லவர் காலத்தை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிற்கால மூவேந்தர் காலத்துக்கு பின்னாடி வந்து விஜயநகர பேரரசு காலத்தை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க. இது என்ன மாதிரியான போக்குன்னு தான் நான் கேட்கறேன். ஒண்ணு போனா காலை வரிசைப்படி போங்க, இல்ல ஒரு சிக்கலை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு தீண்டாமையை பத்தி பேசுறீங்கன்னா தீண்டாமை என்னைக்கு தோன்றுச்சு, முதல்ல தீண்டாமை வந்து அந்த ஆட்சி எது, எந்த ஆட்சியில என்ன முறைமை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை பத்தி முழுசா பேசுங்க. அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அரசர்களை பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன், மற்ற அரசர்களை பத்தி நான் பேச மாட்டேன், அதுலயும் அந்த அரசர்களை பத்தி நான் தவறாதான் சொல்லுவேன் அப்படின்னா அப்ப மற்ற அரசர்கள் மேல கவனம் வராம இருக்கிறதுக்கும் மற்ற அரசர்கள் செஞ்ச தவறுகள் வெளியில வராம இருக்கிறதுக்காகவும் தான் இது வந்து பேசப்படுது. இல்ல நம்ம ரொம்ப வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல பிராமண ஆதரவு போக்கு அப்படிங்கிறது முதலாக தலையெடுத்த காலம் அப்படிங்கிறது வந்து களப்பிரர் காலம் தான். களப்பிரர் காலத்துக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த அரசர்கள் வந்து பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்களை வந்து கொடுத்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி குப்தர்கள் கொடுத்திருக்காங்க, வடகர்கள் அப்படின்ற அந்த வடக்குல இருந்த அரசர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழகத்துல வந்து பிரம்மதேயம் கொடுக்கப்பட்ட சான்று கிடையாது. அதுக்கான சான்று வந்து நமக்கு பூலாங்குறிச்சி கல்வெட்டுல களப்பிரர் காலத்துல என்ன கிடைக்குது. ஆனா பிரம்மதேயங்களை பத்தி பேசுற நபர்கள் அதை சோழர் காலத்துல இருந்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இப்ப என்னன்னா சோழர் வந்து இந்த மாதிரி பார்ப்பனர்களுக்கு வந்து நிலத்துங்கள் கொடுத்தாரு, அதே நேரத்துல தலித் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கிட்ட இருந்து நிலத்தை புடுங்கிக்கிட்டாரு அப்படின்றது தொடர் பிரச்சாரமா இருக்குது. அது ஏன் அப்படின்னு நீங்க இப்ப வந்து வரலாற்று ரீதியா களப்பிரர் காலம் சொல்லாருங்க. இப்ப இதுக்கும் அதுக்கும் எத்தனை எவ்வளவு தூர வித்தியாசம், எவ்வளவு கால இடைவெளி இருக்கிறது, ஏன் இந்த பிரச்சாரத்தை வந்து இப்படியாக திரிக்கிறாங்க? இது வந்து கால இடைவெளிங்கிறத விட சிஸ்டமே வேற. களப்பிரர் காலத்துல இந்த சிஸ்டம்ங்கிறது வேற, பல்லவர் காலத்துல இந்த சிஸ்டம்ங்கிறது வேற, சோழர் காலத்துல இந்த சிஸ்டம்ங்கிறது வேற. களப்பிரர் காலத்துல பாத்தீங்கன்னா நிலத்தை மட்டும் கொடுக்கல, நில உரிமையும் கொடுத்தாங்க. அதாவது அவங்க தானமா கொடுத்த நிலத்துக்கு வந்து பிராமணர்கள் வந்து உரிமையாளர்களா மாறிடுவாங்க, அந்த நிலத்தை வச்சுக்கலாம், வித்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அரசர்கள் கேட்க முடியாது. இது களப்பிரர் கால தானம். பல்லவர் கால தானத்துல பிராமணர்களுக்கு நிலம் உரிமையாக கொடுக்கப்பட்டது, ஆனா அவங்க அதை விற்க மட்டும் முடியாது. இது பல்லவர்கள் காலத்துல கொடுக்கப்பட்ட தானம். சோழர்கள் காலத்துல கொடுக்கப்பட்ட தானத்துல தானமாக பெறப்பட்ட இடத்துல 8 வருஷத்துக்கு மட்டும் உங்களுக்கு வரி விலக்கு, 9ஆவது வருஷத்துல இருந்து பாதி வரி கட்டணும், 10ஆவது வருஷம் அவங்க இருந்தாங்கன்னா மத்தவங்க என்ன வரி கட்டுறாங்களோ அவங்களும் அந்த வரியை கட்டி தான் ஆகணும். இது சோழர்கள் காலத்துல இந்த பிரம்மதேயம். ஆக மொத்தம் பிரம்மதேயம்ங்கிற பெயர் தான் ஒன்னா இருக்கே தவிர அந்த முறை அப்படிங்கிறது 100% வேறு. ஆனா இந்த 3 பேர்கிட்டயுமே ஒரு நேர்மை இருந்தது. களப்பிரராக இருக்கட்டும், பல்லவராக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து சோழரை பார்த்தீங்க அப்படின்னா மேம்படாத நிலத்தை தான் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பகுதிக்கு யாரும் குடியேறாம இருக்கிறப்போ அந்த நிலத்தை கொடுத்தாங்க. பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தை கொடுத்தாங்க, ஆனா அரசாங்கத்தோட நிலத்தை கொடுத்தாங்க அல்லது விலைக்கு வாங்கி கொடுத்தாங்க. களப்பிரர்களும் அந்த மாதிரிதான் கொடுத்தாங்க. ஆனா குடிமக்கள் இருந்த நிலத்தை அந்த மக்களினுடைய அனுமதி வாங்காம யாருக்கிட்டையும் காசும் கொடுக்காம அப்படியே தூக்கி பிராமணர்களுக்கு கொடுத்த காலம் அப்படிங்கிறது வந்து நாயக்கர்கள் காலம்தான். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்கிற மகாமண்டலேஸ்வரன் திருமலை ராயனுடைய கல்வெட்டுல என்ன இருக்குன்னா சோழர்கள் வந்து இந்த கரையோலை முறை அப்படின்னு 8 வருஷத்துல நான் வந்து நிலத்தை மாத்திக்கணும்ன்ற அந்த முறையில கொடுத்த நிலங்களை இந்த திருமலை ராயன்கிற விஜயநகர பிரதிநிதி வந்து முழு சுகபோகமா அனுபவிச்சுக்கிறோன்னு மாத்தி கொடுத்தாருங்கிற அந்த கல்வெட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில தான் இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டை வச்சு இவ்வளவு சர்ச்சைகளை கிளப்புறவங்க நாயக்கர் காலத்துலதான் இப்படி கொடுக்கப்பட்டதுங்கிறத பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு மேல தமிழ் தேத்தா ஊவிய சாமிநாத ஐயர்கள் வந்து அவருடைய வரலாறு எழுதியிருக்காரு என் சரித்திரம்னு ஒரு புத்தகத்துல. அந்த ஊவியசால இருந்து ஊங்கிறது உத்தமதானபுரம். அந்த உத்தமதானபுரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறப்போ ஒரு 2 நூற்றாண்டு முன்னாடி, அதாவது வந்து அவர் 1800 எழுதுறாரு, 2 நூற்றாண்டு முன்னாடினா தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் இருந்த காலம். அப்ப தஞ்சாவூர்ல இருந்த அரசர்கள் வந்து அவங்க பகுதிக்கு வந்ததாகவும் ஒரு விரத நாள்ல அவங்க வெத்தலை பாக்கு போட்டதாகவும் அதை பார்த்த பிராமணர்கள் வந்து, அதாவது இந்த ஊவேசாவினுடைய முன்னோர் வந்து நீங்க வெத்தலை பாக்கு போட்டுட்டீங்க இது வந்து தப்பாயிட்டுன்னு சொன்ன உடனே அவர் வந்து இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கிறாரு. உடனே 48 பிராமணர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டையும் நிலத்தையும் தானமா கொடுத்து ஒரு ஊராணியை கொடுத்துட்டீங்கன்னா இந்த பாவம் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு வெத்தலை பாக்கு போட்டதுக்காக ஒரு நபருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்காம தானமாக கொடுக்கப்பட்ட ஊர் தான் உத்தமதானபுரம் அப்படின்னு என் சரித்திரத்துல ஊவேசா அவர்கள் எழுதியிருக்காரு. இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம பேசுறது இல்லை. ஆனா இப்ப சோழர் காலத்துல வந்து நபருக்கு தகுதி இருந்தா மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட பிரம்மதேயங்களை பார்த்து இது வந்து பிராமண அடிவரடித்தனம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏன்னா பல்லவர்கள் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாண்டு காலமா வச்சுக்கலான் இருந்ததை மாத்தி 8 வருஷத்துல நீங்க வந்து காலி பண்ணணும்னு அவங்க மாத்தி தந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்கப்பட்ட சலுகைகளை குறைச்சிருக்காங்க. பிராமணர்களுக்கான சலுகைகளை முதலாக குறைத்த ஆட்சிங்கிறது சங்க காலத்துக்கு அப்புறமா சோழர்கள் ஆட்சிதான். அதே மாதிரி பிராமணர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்ட ஆட்சிங்கிறதும் சோழர்களுடைய ஆட்சிதான். பிராமணர்களுடைய எண்ணிக்கை வந்து பெரிய அளவுல கோயில்கள்ல குறைக்கப்பட்டதும் அது சோழர் ஆட்சிதான். கல்வெட்டுகளை சமஸ்கிருதத்தை விட அதிகமா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதும் சோழராட்சி தான். சமஸ்கிருத மந்திரங்களுக்கு மாற்றாக திருமுறைகளை மீட்டு அதை கோயில்கள்ல பாட வச்சது சோழராட்சி தான். இதுல பெரும்பாலானவை வந்து ராஜராஜ சோழனால் நிகழ்த்தப்பட்டது. இந்த ஆட்சி வந்து பிராமண அடிவருடைய ஆட்சி. வெத்தலைப்பாக்கு போட்டதுக்காக 48 பேருக்கு வீடு குட்டி கொடுத்த ஆட்சி வந்து நாங்க அதை பத்தி பேச மாட்டோம்னா இதுதான் வந்து ரொம்ப இடிக்குது. இந்த மாதிரி உண்மையாகவே யார் தவறு செஞ்சாங்களோ அவர்களுடைய தவறை உங்களால மறைக்க முடியல. அதெல்லாம் ஆதாரபூர்வமா டாக்குமெண்ட் ஆயிருக்கு. இப்ப இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்ப வந்து ஆதாரபூர்வமா வந்து உடைச்சுக்கிட்டு வரீங்க. இந்த சாதிய கட்டமைப்பு குறிப்பா அந்த வந்துட்டு தீண்டாமை அப்படின்றது எந்த காலகட்டத்துல வந்து இங்க வந்து கொண்டுட்டு வராங்க, யார் கொண்டுட்டு வராங்க? அதாவது சோழர்கள் காலம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லைங்களா. 1218 ஆண்டு வரைக்கும் தான் வந்து சோழர்கள் வலுவா இருக்காங்க. அப்பதான் முதல் தடவையாக வந்து போர் தொடுக்கப்பட்டு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மாளிகையும் பழையாறையில இருக்கிற மாளிகையும் பாண்டியர்களால இடிக்கப்படுது. இந்த 1218 ஆண்டு வரைக்கும் சோழர்களுடைய கல்வெட்டுகள்லயோ பட்டயங்கள்லயோ ஒரு ஜாதியை உயர்த்தியோ ஒரு ஜாதியை தாழ்த்தியோ சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப ராஜராஜன் காலத்தினுடைய சில இடங்கள்ல வந்து கீழ்பட்ட சாதி அப்படின்னு வந்திருக்கும். அதை உடனே கீழ் சாதின்னு இவங்க மாத்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து குதர்க்கமா இவங்க அர்த்தம் கண்டுபிடிக்கிறது போக, அதே மாதிரி வந்து தீண்டாச்சேரின்னு ஒண்ணு இருக்கும். அதை வந்து தீண்டாமை அப்படிம்பாங்க. சோழர் காலத்துல தீண்டாமைங்கிற வார்த்தையே கிடையாது. அது ரொம்ப பிற்காலத்துல வந்த வார்த்தை. அது வந்து தீண்டாருங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கொடுக்கப்பட்ட ஒரு மருத்துவத்துக்காக கொடுக்கப்பட்ட பகுதி. அதை வந்து தீண்டாமை பகுதிம்பாங்க. இந்த மாதிரி குதர்க்கமா உலகத்துல வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு இலக்கிய சான்றோ ஒரு கல்வெட்ட சான்றோ ஒரு பட்டய சான்றோ இல்லாத விளக்கங்களை கொடுத்து இவங்க திரிச்சது இல்லாம, உண்மையாகவே கல்வெட்டுகள்ல பட்டயங்கள்ல சாதி காணப்படக்கூடிய காலகட்டம் என்னன்னா சரியாக கிபி 1218 ஆண்டுக்கு பின்னாடி, அதாவது சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி பிறகுதான் காணப்படுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக சோழர்கள் வந்து இந்த சாதிய முறைக்கு எதிராக இருந்தார்கள். அதனால அவங்க வீழ்ந்த பின்னாடி இந்த சாதிய முறை கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத அர்த்தம். இப்ப அதையும் என்ன தெரியுமா பண்றாங்க, இப்ப 1218 ஆண்டுக்கு பின்னாடி வந்து சோழர்கள் வலுக்குண்டிடுறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி வந்த கல்வெட்டுகள் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்த சக்கரவர்த்தியினுடைய 20வது ஆட்சி ஆண்டில் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை காமிச்சு வந்து இங்க பாருங்க அந்த சக்கரவர்த்தி 20வது ஆட்சி ஆண்டுல செதுக்கின கல்வெட்டுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க செதுக்கல, அந்த கல்வெட்டிலே யார் செதுக்கினாங்கன்னு இருக்கு. அதுக்கு ஏன் போடுறோம்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருது, அதுல என்ன குறிப்பிடுவாங்க, கிபி 2021 ஆண்டில்னு குறிப்பிடுவாங்க. அப்போ 2021 ஆண்டில் ஒருத்தவர் வந்து ஒரு திருட்டு பண்ணார் அப்படின்னா, இல்ல கிபின்னு போட்டிருக்கு கிறிஸ்து பிறந்த பின்னாடி, அதனால இயேசு கிறிஸ்து தான் திருட சொன்னாருன்னு சொல்லுவாங்களா? அப்போ வந்து கல்வெட்டு முறை எப்படின்னா, ஆண்டை குறிப்பிடுறதுக்கு யார் ஆட்சியில் இருந்தாரோ அவருடைய எத்தனையாவது ஆண்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது வந்து கல்வெட்டு எழுதுற ஒரு முறை. கோவில்ல வெட்டப்பட்டிருந்ததுன்னா அரசர் சொன்னதா இருக்கும், அல்லது அரசர் சொல்லி வெளியிடப்பட்டதுன்னா இருக்கும், அரசர் சொன்னதுனால வெளியிட்டாங்க அப்படின்னு. ஆனா அரசர்கள் சொல்லி வெட்டப்பட்ட எந்த கல்வெட்டுலயும் இது இல்ல. 1218 ஆண்டுக்கு பின்னாடி சோழர்கள் வலுக்குன்றன காலகட்டத்துல ஊராட்சி அமைப்புகள் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்று செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து விஜயநகர பேரரசு விழுந்தப்ப நாயக்க மன்னர்கள் எப்படி செயல்பட்டாங்களோ அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சில ஊராட்சி அமைப்புகள் வந்து பிராமண சார்போட நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலாம் முதல் தடவையாக ரொம்ப ஆபாசமான சில வார்த்தைகள், அதாவது நான் கொடுக்குற இந்த வேலையை செய்யாதவன் வந்து மனைவியை இன்னொருத்தவனுக்கு கொடுத்துடணும், இதை கேட்காதவனுக்கு வந்து, அதாவது சோழர் காலத்துல ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துரோகத்தை பண்ணவங்களதான் சிவ துரோகி தேச துரோகின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்வெட்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்ற வேலையை செய்யாதவன் சிவ துரோகி தேச துரோகி அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கல்வெட்டுகள் வந்து அரசரால பொறிக்கப்படல. இப்ப வந்து நொபுரு கரோஷிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய வரலாற்று ஆய்வாளர் வந்து சோழர்கள் பத்தி ஆய்வு பண்ணாரு. அவர் வந்து சாதி உருவாக்கமும் ஓம்படை கிளவிகளின் தோற்றமும் முன்னாடி எழுதுறாரு. இந்த ஓம்படை கிளவி அப்படின்னா இந்த வேலையை பார்க்காட்டி வந்து உருப்பிடாம போயிடும் விளங்காம போயிடுவான்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து ஓம்படை கிளவி அப்படின்னு பேரு. இந்த ஓம்படை கிளவியை எழுதுற முறை யார் வச்சிருந்தாங்க அப்படின்னா, வரலாற்றுல குப்தர்கள் காலத்துல வந்து பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுத்தப்ப அந்த ஓம்படை கிளவிகள் இருந்திருக்கு. வாடகர்கள் காலத்துல நிலதானம் கொடுத்தப்ப இருந்திருக்கு. சோழர்கள் பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுக்கறப்ப மட்டும் அந்த பட்டயங்கள்ல அந்த ஓம்படை கிளைகள் காணப்படுது. அதுக்கு அப்புறமா இந்த கல்வெட்டுகள்ல மட்டும்தான் அந்த ஓம்படை கிளைகள் காணப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இத்தனை ஆண்டு காலமாக பட்டயங்கள்ல யார் இந்த ஓம்படை கிளைகளை செதுக்க சொன்னாங்களோ அதே பிராமணர்கள் தான் இப்ப அந்த கல்வெட்டுகளை செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் கிடைக்குது. அந்த கல்வெட்டுகள் சோழர் அரசாண்ட அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அவர்களோடு முரண்பட்டு தன்னிச்சையாக பிராமணர்களாலும் பிராமண ஆதரவாளர்களாலும் வெளியிடப்பட்ட கல்வெட்டுகள் தான். சோழ அரசர்கள் அவர்கள் அழிந்து போகும் வரைக்கும் ஜாதிய முறைக்கு எதிராகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு பெரிய சான்றா தான் இருக்கு. நல்லது. இப்ப இன்னொரு சர்ச்சை என்னன்னா, இப்ப இந்த சோழர்கள் சோழ ராஜராஜ சோழன் அந்த கட்டமைப்பு அதன் மேல வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த பழிகள்லாம் சமீப காலமாக இந்த மாதிரியான விளக்கங்களாக எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா உடைச்சிட்டு வரதை ஒட்டி உடனே நேரா குலோத்துங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்துட்டு இப்ப மூன்றாம் குலோத்துங்க சோழன் மீதான அவர் வந்துட்டு அவர் மூன்றாம் குலோத்துங்க சோழனே வந்துட்டு ஒரு தெலுங்கு வம்சாவளி அங்கிருந்து வந்தவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து இப்ப கொண்டுட்டு வராங்க. ஏன் அப்படியான விஷயங்களை செய்யறாங்க, அது உண்மையிலேயே அப்படிதானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்போ ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் எடுத்தாங்க. ராஜராஜன் பீரியடன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த படம் எடுத்த நபர்கிட்ட போயிட்டு இவங்க யாரும் ராஜராஜன் எங்க முன்னோர்னு சொல்லல, தெலுங்கு மக்கள் யாரும் சொல்லல, தமிழ்நாட்டுல இருக்க தெலுங்கு அமைப்புகளும் சொல்லல, ஆந்திராவில இருக்கவங்களும் சொல்லல, தெலுங்கால இருக்கவங்களும் சொல்லல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு ராஜராஜ சோழனுடைய முன்னோர் வந்து ஆந்திராவில இருந்து வந்தாங்கன்னு சொல்ல வேண்டியது. அல்லது தெலுங்கு சோழர்னு ஒரு மரபு இருந்தது உங்களுக்கு தெரியுமா? குலோத்துங்க சோழன் வந்து தெலுங்கு சோழர், சாளுக்கிய சோழர். சோழர் காலத்திலேயே தெலுங்கர்கள் வந்து இங்க ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, விஜயநகர காலத்துலதான் வந்து தெலுங்கர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய்யின்றாங்க. நான் என்ன கேக்குறேன், அவர் வந்து தெலுங்கரை ஆட்சி பண்ணாரா? இப்ப நீங்க சொல்லலாம் அவர் வந்து தெலுங்கு சோழர் அப்படின்னா உங்க வாய் வார்த்தைகள்ல சொல்லலாம். சோழர் கல்வெட்டுகள்ல எங்கேயாவது தெலுங்கு சோழர் அப்படின்னும் சாளுக்கிய சோழர் அப்படின்னும் இருக்கா? அல்லது குலோத்துங்க சோழனும் அவருக்கு பின்னாடி வந்தவங்களோ தெலுங்கு புலவர்களுக்கு 10 பைசா கொடுத்தாங்கன்னு இருக்கா? அல்லது தெலுங்குல இருந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவங்க ராஜராஜனுடைய காலத்துக்கு முன்னாடி அவங்க தெலுங்கு பகுதியில ஆட்சி பண்ணியிருக்காங்க, நெல்லூர் சோழர், பொத்தப்பை சோழர், வெள்ளநாடு சோழர் அப்படிலாம் இருப்பாங்க. அவங்க அங்க ஆந்திராவில் ஆட்சி பண்ணாலும் அவங்க நாணயங்கள்ல வந்து தமிழ் இருந்திருக்கு, அவங்க கல்வெட்டுகள்ல தமிழ் இருந்திருக்கு, அவங்க அரசவைகள்ல தமிழுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரி இங்க வந்தவங்க தெலுங்குகள்னு வச்சுட்டா இங்க அரசவையிலேயோ நாணயத்திலேயோ பட்டயத்திலேயோ அவங்க தெலுங்குக்கு இடம் கொடுத்தாங்களா? எல்லாத்துக்கும் மேல சோழருக்குள்ள சோழரை பொறுத்த வரைக்கும் பார்த்து ராஜராஜனை பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு குல காலன் அப்படிங்கறத ஒரு பட்டங்கள்ல ஒண்ணு. தெலுங்கு பேசக்கூடிய குலத்துக்கு யமனை போன்றவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா தெலுங்கு மக்கள் கூட திருமண உறவு வச்சுக்கிட்டவன்றதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பொழிப்புரை எழுதிட்டு இருக்காங்க. இது கூடவா தமிழர்களுக்கு தெரியாது? அதோட தொடர்ச்சியா தான் வந்து குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே தெலுங்கர்கள் அப்படிங்கிறதும் இது வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியது கிடையாது. ஏன்னா கலிங்கத்து பரணி தான் வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு வரலாற்று நூல். ஏன்னா அதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சரவையில இருந்த ஒரு அமைச்சர் தான் எழுதியிருக்காரு. இந்த கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜேந்திர சோழனுடைய மறைவுக்கு பின்னாடி ராஜேந்திர சோழனுடைய மனைவியால் தத்தெடுக்கப்பட்ட வளர்ப்பு மகன்கிற முறையில தான் குலோத்துங்க சோழன் அரியணைக்கு வந்தாரு. அவர் வந்து சோழ வாரிசாகத்தான் வந்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. குலோத்துங்க சோழனும் அவருடைய அரசாட்சியில ஒருபோதும் ஒரு தெலுங்கராக நடந்துக்கல, தெலுங்குக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல. அப்ப நடந்ததும் தமிழ் ஆட்சி தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சங்க காலத்துக்கு பின்னாடி தமிழ்ல அதிகமாக இலக்கியங்கள் படைக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறது குலோத்துங்க சோழனுக்கு பின்வந்தவர்களுடைய காலம்தான். தமிழ் இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சி காலகட்டம் அது. அதை போயிட்டு என்னன்னா இப்ப தமிழ் மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க தெலுங்கர்கள் அவங்க தான் ஆதரவா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவதூறை பரப்புறது. அதாவது ஒரு மனுஷனை வந்து அப்படி திட்டுறது கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து எதுவும் செய்துக்கலாம், எல்லாமே நாங்க தான் செய்தோம், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் தமிழர்களுக்கான அடையாளத்தை கொடுத்தாங்க, புத்தகத்தை எழுதினாலும் சொல்லி அதன் மூலமாக ஒரு தாழ்வு எண்ணத்தை கொண்டுட்டு வர போக்கு அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா உங்களுடைய பண்பாடு வந்து எங்க கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. உங்க பண்பாட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நான் கொடுத்தது, உங்க பண்பாட்டுல இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் நீங்களே தலையில வாரி போட்டுக்கிட்டது. எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணும்ல, அதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து இந்த சாதிய முறை இதோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அதெல்லாம் சோழர்கள் பண்ணாங்கம்பாங்க. இதோ இப்போ தமிழ்நாடு முழுக்க உள்ள நீர்நிலைகள் இருக்கு, அதெல்லாம் யாரு வெட்டினா? குடிமராமத்துன்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க, அதெல்லாம் யாரு கொண்டு வந்தா? இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு வந்து இவங்க வந்து சோழர்களையோ பாண்டியர்களையோ காமிக்க மாட்டாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப எதை யார் தலையில கட்டுறது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு வரலாற்று ஆவணங்களில் இருந்து வரலாற்று திரிப்பு செய்த அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் மீது ராஜராஜ சோழனுக்கு அடுத்தது குலோத்துங்க சோழன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப குலோத்துங்க சோழனுடைய அந்த நீங்க பிறப்பை பத்தி அவர் அங்கிருந்து வந்தவர், ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற கட்டமைப்பு இப்பொழுது வந்து இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட வந்து நீங்க விளக்க விஷயங்களை வந்து உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து இப்ப உங்களை மாதிரி வந்து இருக்கிறவங்களாம் படிச்சு விஷயத்த கொண்டுட்டு வராங்க. ஆனால் ஒரு விஷயத்த நீங்க அதை கூர்ந்து பாக்குறீங்கன்னாக்கா இந்த தமிழ் சமூகம் என்பது இப்படியான எந்த பின்னணியும் இல்லாத ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட்டிருந்தது, அப்படிதான் இருந்தாங்க அப்படின்றத வந்து நீங்க அதுக்கு மாற்று கருத்து உங்ககிட்ட என்ன இருக்கா? இது வந்து சரியா தவறா? சாதியற்ற சமூகமாக இருந்தாங்கன்றது கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதாவது நான் சொல்றதை விட ஜப்பானிய ஆய்வாளர் நொபுரு கரோஷிமா அவர்கள் சொல்றாங்க, நம்ம கிட்ட தமிழர்கள் கிட்ட சாதி இருந்ததான்னு கேட்டா இருந்தது. சங்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பிரிவு வந்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் வந்து குடியா இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி சோழர்கள் காலத்துல சாதியா இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சாதி முறைக்கும் சோழர்கள் காலத்துல இந்த சாதி முறைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நமக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறத பத்தி நம்ம பேசணும். இப்ப சாதி முறைங்கிறது வந்து இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து சாதி அல்லது பிரிவு அப்படிங்கிறது உலகத்துல இருக்க எல்லா மதத்திலயுமே இருக்கு. கிறிஸ்துவ மதத்துல பிரிவுகள் இருக்கு, இஸ்லாமிய மதத்துல பிரிவுகள் இருக்கு. ஆனா இந்த வைதிக சமயத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா படிநிலை இருக்கு. இந்த படிநிலை தான் பிரச்சனை. பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைச்ச எந்த கல்வெட்டிலையுமே இந்த சாதிய படிநிலை அப்படிங்கிறது காணப்படவே கிடையாது. அதாவது இந்த ஜாதி சாதி, இந்த சாதிக்கு பிறகு இந்த சாதி அப்படிங்கிற படிநிலை காணப்படுறது இல்லை. அப்போ இந்த சாதிய படிநிலை தானே இங்க பிரச்சனை. அதாவது ஒரு அதாவது இவன் இந்த சாதி அதனால இவன் உயர்ந்தவன், இவன் இதனால தாழ்ந்தவன் சொல்றதுதானே பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை எப்போ உருவானதுங்கிறத பத்தி தான் நம்ம பேசணும். ஆனா இவங்க என்ன பேச ஆரம்பிச்சிடுறாங்க, எப்பா இது பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல சாதின்னு ஒண்ணு இருந்துச்சாம்ப்பா, சங்க காலத்துல குடின்னு ஒண்ணு இருந்துச்சாம்ப்பா அப்படின்னு அதுக்கு கொண்டு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், போயிட்டு எனக்கு கைவலி வந்திருக்கு டாக்டர், இதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கைவலி எப்போ வந்ததுன்னு தான் டாக்டர் கேட்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு கை எப்போ வந்தது, கை வந்ததால தான் கைவலி வந்தது, அப்போ வந்து கைவலிக்கு காரணம் கைதான்னு சொன்னா அது வந்து எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனமோ, எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான வேலையோ. அதே மாதிரிதான் இந்த சமூகத்துல சாதி குடின்னு வந்ததுதான் வந்து இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கெல்லாம் காரணங்கிறது அது காரணம் கிடையாது. சோழர்கள் காலத்துல அனைத்து மக்களுமே சமமாகத்தான் வைக்கப்பட்டாங்க. இன்னும் சொல்றேன், சோழர்கள் கால சாதி அமைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் தொடருதுன்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைன்னு வச்சுக்கிட்டோம்னா சோழர் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது வலங்கை இடங்கைங்கிற பிரச்சனை. ஏன்னா சோழர் காலத்துல மொத்தமே 98 சாதிகள் இருந்தாங்க. குறிப்பிட்ட போர்ல பாத்தீங்கன்னா அந்த சாதிகளை வந்து ரெண்டா பிரிச்சு வலது பக்கமும் இடது பக்கமும் போனாங்க. வலது பக்கம் போன ஜாதிகள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வெற்றி பெற்றதுனால இடது பக்கம் போனவங்களோட அதிகமான சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வலங்கைக்காரங்களும் இடங்கைக்காரங்களும் மோதிட்டாங்க. சோழர் ஆட்சி முழுக்க வலங்கை இடங்கை மோதல்ங்கிறது நிறைய காணப்பட்டது. அப்போ சோழர் ஆட்சி காலத்துல இருந்த சாதி முறை இன்னைக்கும் தொடருது அப்படின்னா நான் வலங்கையா இடங்கையான்னு எனக்கு தெரியணும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா அந்த சாதி முறையினுடைய அடிப்படைங்கிறது வலங்கை இடங்கை முறைதான். நமக்கு தெரியல, சுத்தமா தெரியல. அப்போ அந்த முறை சுத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படிங்கறதுதான் உண்மை. நமக்கு ஆதாரபூர்வமா தெரிய வருது. இப்ப இருக்கக்கூடிய சாதி முறைங்கிறது அதற்கு பின்னதாக, அதாவது சோழர் ஆட்சி விழுந்த பின்னாடி கட்டமைப்பு தொடங்குது. இப்ப இருக்கக்கூடிய சாதிய நிறுவனங்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கப்பட்டவை அப்படின்னு நுபுரு கரசுமா சொல்றாரு. அவருடைய வாக்கியத்தை நான் முன்மொழிகிறேன். அதுக்கு பின்னாடி சோழர் ஆட்சி விழுந்ததுக்கு பின்னாடி வந்து அது கட்டமைக்கப்படுது. இந்த விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி காலத்துலதான் அது வந்து முழு வடிவம் பெறுது. இன்னைக்கு சாதிய முறைகளால நம்ம வந்து நிறைய பின்னடைவுகளை சந்திச்சுட்டு இருக்கோம்னா அதற்கு காரணம் சோழர்களுடைய ஆட்சி கிடையாது, சோழர்களுடைய வீழ்ச்சி தான். சோழர்கள் விழுந்ததால் நமக்கு வந்த பழிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதிய முறைங்கிறது. இன்னும் கூர்ந்து பார்த்தாலும் நீங்க சொல்லக்கூடிய அதே அந்த கருத்தை ஒட்டி இன்னொரு பத்திரிகையாளர், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தமிழ் மகன் ஒரு புத்தகத்தை படவேடு அப்படின்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருந்தோம். அதுல கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் தான் சொல்றாரு. 1218 சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வடக்கு மாவட்டங்கள் முழுக்க வந்து ஒன்றிணைந்த அந்த இதுக்கு வந்து சம்புவராயர்களுடைய வந்து கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்துக்கு பிறகு மிகப்பெரும் ஒரு ஆளுமையில இருந்தது. அது வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்துலதான் விஜயநகர பேரரசு அங்கிட்ட 2-3 முறை போர் எடுத்து வந்து தோற்றுவிட்ட பிறகு வேற சூழ்ச்சியின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய, அதாவது அவங்க வழியில சொல்றதுனாக்க சில பெண்களை வந்து உளவு பார்க்க அனுப்பி அதன் மூலமாக வந்து இருக்கிற இடங்கள் எல்லாமே விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட போர்ல தான் வந்து செய்தாங்க. திருவண்ணாமலை இந்த வெள்ளூர் வழியாக வராம வேற வழியாக வந்தாங்க. அதுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மதுரையில வந்துட்டு டெல்லி சுல்தானுடைய ஆட்சி அந்த பக்கம் முன்னாடி போயிடுச்சு. ஆனா இந்த பகுதிகள் எல்லாம் பிடிக்க முடியல அப்படின்னு விஜயநகர பேரரசுக்கு வந்து ஒரு பெரிய போட்டி இருந்து இறுதியாக பெரிய யுத்தம் நடத்திதான் வந்து அது பண்ணாங்க. அந்த சம்பவம் நடந்ததெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தவாசல் ஜவ்வாது மலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்னா அதுல சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படியே வருது. ஆக அந்த 1218க்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து சாதிய பாகுபாடுகள்லாம் அந்த 90 ஆண்டுகளுக்கு பிறகு தலையெடுக்க தொடங்குதுன்னு எடுத்துக்கலாங்களா? ஆமாங்க, அதாவது 1800க்கு பிறகு. ஆமா ஆமா, அதாவது இப்ப சாதிங்கிற அடிப்படை கட்டுமானம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முதல் சான்று வளர ஆரம்பிக்குது, கொஞ்சம் உள்ள புகுது அப்படிங்கிற சான்று எல்லாம் 1218க்கு பின்னாடி காண ஆரம்பிச்சு அப்படியே 1300க்கு அப்புறம் உச்சம் வந்து சம்புவராயர் ஆட்சியில இந்த தீண்டாமைக்கு எதிராக சட்டமே இயற்றப்பட்டது. சில இந்த மாதிரி எல்லாம் நீங்க மக்களை தாழ்வா நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சட்டம் இயற்றினாங்கன்ற அளவுக்கு சான்று இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம தமிழ் அரசர்கள் வந்து எதிராக தான் நின்று இருக்கோம். அப்ப யார் வந்து தீண்டாமையையும் இந்த படிநிலை கொண்ட சாதி அமைப்பையும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அவங்க வந்து முதல்ல களப்பிரர் காலத்துல நுழையிறாங்க, பல்லவர் காலத்துல நிலை பெறுறாங்க. தமிழரசர்கள் காலத்துல அவங்களால அவங்க நினைச்சதை பண்ண முடியல. தமிழரசர்கள் வீழ்ச்சி அடையும் பொழுதுதான் அந்த சாதி முறை வெளில வருதுன்னா சாதி முறைக்கு எதிராகவும் சேர்த்து போராடினவர்களாகத்தான் தமிழரசர்கள் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து சொல்லக்கூடிய தமிழரசர்கள் வந்து சாதி முறையை ஏத்துக்கிட்டவங்க. இதை இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுல இந்த பிராமண தத்துவம்ங்கிறது எப்ப வளருது அப்படின்னா யார் வந்து ஒரு அரச குடும்பத்தில இருந்து வராதவங்க ஆட்சி பண்றாங்களோ. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அரச குடும்பத்துல வராங்கன்னா அவங்களுக்கு அரச நெறின்னு ஒண்ணு இருக்கும். திடீர்னு ஒருத்தவங்க அரசர்களா வர்றாங்கன்னா அவங்க கிட்ட அரச நெறி இருக்காது. அப்போ யாரு புதுசா அரசர்களா வராங்களோ அவங்க பின்னாடி போய் அவங்க நின்றுக்கிட்டு அந்த அரச நெறிய வகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலைமையை வந்து பலப்படுத்துவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த குப்த பேரரசு அந்த மாதிரி காலகட்டத்துல தான் முதன் முதல்ல நிலதானம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி மௌரிய பேரரசு காலகட்டத்துல சாணக்கியர் அந்த காலகட்டத்துலதான் அவர்கள் பிராமணர்களுக்கு சார்பான முதல் நூலான அர்த்த சாஸ்திரம்ங்கிறது எழுதப்பட்டது. பின்னாடி சுங்க வம்சங்கிற பிராமண வம்சத்தை அவங்க உருவாக்குறாங்க. அதற்கு பின்னாடி வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய சாதவாகனர்கள் மூலமா அவங்க வந்து ஒரு பிராமண கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா கலப்பிரர்கள் மூலமா கால் வைக்கிறாங்க. பல்லவர்கள் காலத்துல வளர்ச்சி அடைகிறாங்க. இவர்கள் உச்சம் பெற்றது வந்து விஜயநகர பேரரசு காலத்துல. இவங்க யாருமே அரச வம்சங்களை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாம் திடீர்னு அரசர்களாக ஆனவங்க. அரச வம்சத்துடைய மரபுன்னா என்னன்னு தெரியாதவங்க. இவர்களை கைப்பாவைகளாக பயன்படுத்தி அரசையை இயக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துதான் பிராமணர்கள் வந்து இந்தியாவை சீரழிச்சிருக்காங்க. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து புத்தருடைய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் வந்து 4வது நிலையில இருந்தாங்க இந்த சமூகத்துல. பின்னாடி நீங்க அசோகருடைய காலகட்டத்துல பாக்க போனா கூட அவங்களுடைய நிலை மேம்படல. ஆனா சுங்க வம்சத்துக்கு பின்னாடி இந்த காலகட்டத்துல பிராமணர்கள் மேல வந்தாங்க அப்படின்னு அம்பேத்கர் அவர்களே சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இவர்களுக்கு இடம் கொடுத்தவர்கள் வந்து அரச மரபை சாராத அரசர்கள். ஆனா அவங்க திட்டுறது அரச மரபை சார்ந்த அரசர்கள். இதுதான் பிரச்சனை. பேட்டினுடைய இறுதியாக ராஜராஜ சோழனுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இப்ப உலக தமிழ் மக்களுக்கு உங்க சார்பான கருத்து என்ன முன்வைக்கிறீங்க? நமக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வரலாறை வந்து நம்ம தான் சொல்லணும் இல்லைங்களா? நியாயமா வந்து தமிழர்களுக்கு வந்து இவ்வளவு கல்வெட்டு இருக்கு, வேற இந்தியாவில யாருக்கும் இவ்வளவு கிடையாது. இவ்வளவு கல்வெட்டு, அதாவது நம்மளுடைய வரலாறு வந்து பெரும்பகுதி அழிக்கப்பட்டு, பக்தி இலக்கியங்கள்ல 99% அழிக்கப்பட்டு, நம்முடைய வரலாற்று சான்றுகள்ல 90%க்கு மேல அழிக்கப்பட்டு, ஆத்துல விடப்பட்டு, கூட கூடையா கொளுத்தப்பட்டு, அந்த அறைகள்ல போட்டு பூட்டி செல்லரிக்க வைக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, மண்ணோடு மண்ணாக்கப்பட்டு, இன்னைக்கும் பாறை ஓவியங்கள் உட்பட நிறைய ஒவ்வொரு நாளும் வரலாறு வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் கூட நமக்கு இவ்வளவு வரலாற்று சான்றுகள் கிடைக்குதுன்னா அது வந்து எவ்வளவு ஒரு பரந்தப்பட்ட ஒரு வரலாற்று பார்வையோட இனமாக இருக்கட்டும். அந்த இனத்துக்கு வந்து இவ்வளவு சான்றுகள் ஏன் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நம்ம எல்லாம் பார்ப்போங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால ஒரு வரலாறு, ஒரு தமிழருடைய வரலாறை ஒரு நொபுரு கரோஷிமா வந்து ஜப்பான்ல இருந்து வந்து எழுத முடியுது, இங்க இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்கள் எழுத முடியுது அப்படின்னா நம்ம வந்து அவங்க சொல்றது ஏன் நம்ம நம்பணும்? குறைஞ்சபட்சம் ஏன்னா நம்மளால பார்க்க முடியும். தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு எழுத்துக்களை 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்ச யாராலையும் படிக்க முடியும். அது கூட படிக்காம பார்க்காம அடுத்தவங்க சொல்றத நம்பக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறது தான் நம்முடைய இந்த மோசமான நிலைமைக்கு காரணம். அதனால தமிழர்கள் வந்து அவங்க வரலாறு அவங்க பேச தொடங்கும். நான் என்ன சொல்றேன்னா வந்து இல்லாத பெருமையை பத்தி பேசுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலை. வரலாற்று ரீதியாக நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணலங்கிற ஒரு அடிப்படையான அறிவாவது நமக்கு வேணும். ஏன்னா நேற்றைய வரலாறு தான் நம்முடைய நாளைய தலையெழுத்தா மாறுது. இன்னைக்கு வந்து உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? உங்க தாத்தா மாதிரி வரணும், பெரியப்பா மாதிரி வரணும், மாமா மாதிரி வரணும்னு ஏன் சொல்றோம்? ஒரு நபரை காமிக்கிறப்போ அந்த நபர் மாதிரி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். இப்போ வந்து நான் சின்ன வயசுல ஹரிச்சந்திரன் கதையை பார்த்தேன், அதன் மூலமா தான் நான் நல்லா வந்தேன் மகாத்மா காந்தி அடிகள் ஏன் சொல்றாரு? அந்த மாதிரி நமக்கு வந்து தமிழ் அரசர்கள்ங்கிறவங்க ஒரு பெருமையினுடைய அடையாளம். தஞ்சாவூர் பகுதியிலாம் சின்ன வயசுல தஞ்சாவூர் பெரிய கோயில வந்து ஒரு 7 வருஷம் பார்த்தோம்னா ஒரு மாசத்துல ஒரு 10-15 நாளாவது அங்க போயிடுவேன். இரவு ஒரு 9 மணி வரைக்கும் இருந்துட்டு வரும். அப்பதான் கல்வெட்டு, தேவாரம், திருவாசகம், தமிழ் வரலாறு, சைவ சிந்தாந்தம்லாம் எனக்கு அறிமுகமானது. அப்போ வந்து அதனுடைய இது தெரியல, நமக்கு தெரியாமலே அது நமக்கு உள்ள போகிறப்போ. இப்போ தொலைக்காட்சியிலையும் திரைப்படங்கள்லையும் இணையத்திலையும் செலவழிக்கிற நேரத்தை விட அது ரொம்ப தரமான ஒரு நேரமாக இருக்குது. அதனால வரலாற்றினுடைய மதிப்பை உணர்ந்து நடந்துக்குங்க. அந்த மதிப்பு யாருக்கு தெரியும்னா வரலாறு இல்லாத அல்லது வெளியே சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடிய ஒரு வரலாறு இருக்கக்கூடிய இனத்துக்கு அந்த வரலாற்றினுடைய மதிப்புங்கிறது தெரியும். அவங்க நம்ம வரலாறு உட்காந்து படிச்சு சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. வரலாறு இருக்கக்கூடிய நாம அதனுடைய அருமையே தெரியாம தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கொடுத்து நம்முடைய பேரை புகழை அழிச்சு அதன் மூலமாக வந்து நம்முடைய தலைமுறைகள் தொடர்ந்தது அப்படின்னா ஒரு தன்மானமற்ற, ஒரு அறிவற்ற, ஒரு அடிமை மனநிலையோடு கூடிய ஒரு தலைமுறையை தான் நம்ம வார்த்தெடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அசிங்கம் நமக்கு கிடையாது. அந்த அசிங்கம் நடக்கக்கூடாதுன்னு தான் இப்போ வந்து சங்க இலக்கியத்திலேயே வந்து புறநானூறுன்னு ஏன் ஒன்று வகுக்கிறாங்க? இதெல்லாம் பெருமைக்குரிய செயல், தெரிஞ்சுக்க. இப்போ வந்து ஒருத்தன் வீரத்தோட இருக்கானா நீ வீரத்தோட இரு, ஒருத்தன் கொடை கொடுக்குறானா நீயும் கொடை கொடுன்னு ஏன் சொல்றாங்கன்னா இதெல்லாம் நம்ம தலைமுறையா கடத்தணும். எதை கடத்தணும், எதை கடத்தக்கூடாது? இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு நபர் கூட காதலோட இருக்காங்க, அதை போயிட்டு சொல்லக்கூடாது. இதை என்ன மாதிரியே நீ போய் காதலின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா? அப்போ கொடைக்கு நம்ம சொல்லணும், அது மாதிரி அக விஷயங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு வந்து கிசு கிசுங்கிற பேர்ல தனிநபர்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் நம்ம ரொம்ப நிறைய பேசிட்டு இருக்கோம். சமுதாயத்துக்கு தொண்டாற்றினவங்களை பத்தி பேசுறதே இல்லை. இது வந்து தமிழ் நெறிக்கே ரொம்ப எதிரானது. அதான் சொல்றேன், நம்ம வந்து அந்த வழிகாட்டுதல்கள்ல இருந்து ரொம்ப பிறழ்ந்து இந்த வழிகாட்டினவங்களே நக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு மனநிலையை பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்ம மீளணும். அப்படி மீளல அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசர். ஏன்னா நீங்க படை அணிய வகுப்புல இப்ப நம்ம எல்லாம் வரலாறு படிச்சிருப்போம், அலெக்சாண்டர் படிச்சிருப்போம், நெப்போலியன் படிச்சிருப்போம். அலெக்சாண்டர்னுடைய மிகப்பெரிய படை வந்து 1,27,000 வீரர்கள், அதுக்கு மேல அவர்கிட்ட வீரர்கள் கடந்தது கிடையாது. அதே மாதிரி நெப்போலியனுடைய மிகப்பெரிய படையெடுப்புங்கிறது 4,00,000 வீரர்கள். ராஜேந்திர சோழனுடைய ஒரு குறிப்பிட்ட படையெடுப்புல மட்டும் ஒரு 9,00,000 வீரர்களை பயன்படுத்தினதா அந்த படையெடுப்பால பாதிக்கப்பட்ட மன்னர் வந்து கல்வெட்டு வச்சிருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய அரசர்களாக இங்க இருந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்காங்க. அவ்வளவு பெரிய அரசர்களாக இருந்தும் அவர் வெட்டின ஒரு நீர்நிலையோட வாசல்ல இந்த நீர்நிலையை யாராவது பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதங்கள் எனது தலை மேலன அப்படின்னு எழுதக்கூடிய ஒரு பெருந்தன்மை அவர் கிட்டக்க இருந்தது. ஒரு கோயில் கட்டுறப்ப இதை நான் மட்டும் கட்டல, என் வீட்டுல இருக்கிற பெண்கள் கொடுத்த அந்த நிதியில தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமநிலை தன்மை அவர்கிட்ட இருந்தது. அதிகாரிகள்னு ஆண்களை சொல்றப்ப அதிகாரிச்சி அப்படின்னு பெண்களை சொல்லக்கூடிய ஒரு பாலின சமத்துவ பார்வை அவர்கிட்டக்க இருந்தது. அப்ப அந்த குணங்களையாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதை வந்து போற்றணும். ஒரு நபரை அவரோட நம்மள சேர்ந்தவர் நம்முடைய முன்னோர் அப்படின்னு இல்லாட்டியும் அவருடைய அந்த தியாக மனப்பான்மையும் அவருடைய திட்டங்களையும் பார்த்து, ஏன்னா வந்து இன்னைக்கு நம்முடைய சிற்பி அப்படின்னு சொல்றோம் ஜவஹர்லால் நேரு அவர்களை, அவர் வந்து ராஜராஜனை பத்தி வியந்து எழுதியிருக்காரு. இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் வந்து ராஜராஜனை பத்தி வியந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத வரலாறு ஒன்றும் நமக்கு தெரிஞ்சிட போறது இல்லை இல்லைங்களா. அதனால இந்த தேசத்தை முதன் முதலாக கட்டமைத்த சிற்பிகள்ல ஒருத்தவர். 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாடுமே வந்து நமக்கு இணையா சொல்ல முடியாது. அப்படி வச்சிருந்த பேரரசுங்கிறத விட ஒரு மனிதநேய மிக்க அரசாக இருந்தது. வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப மனிதநேய அடிப்படை கொண்ட. விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு 12% வட்டிக்கு கடன் கொடுத்தாங்க. எந்த அரசாட்சியில் நடக்குது இன்னைக்கு? நம்ம பண்ண முடியுதா? பண்ண முடியறது இல்லையே. அதே மாதிரி வந்து புயல் மழை வெள்ளம் வந்துச்சுன்னா வந்து அந்த பயிர்கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மனிதநேயமாக பார்த்தாலும் சரி, படைன்னு பார்த்தாலும் சரி, வீரன்னு பார்த்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்தது வந்து சோழர் ஆட்சி. அதுல ராஜராஜ சோழன் பண்ண சாதனைகள்ங்கிறது வந்து குறைச்சல் கிடையாது. இந்த நல்ல நாள்ல ராஜராஜன் வந்து ஒரு அடையாளமா எடுத்துக்கிட்டு, அவர் ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு, அவருடைய புகழை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்முடைய கடமையா வந்து உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். நன்றி மன்னர் மன்னன். சோழன் குறித்து மிக அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. இன்னும் பல்வேறு ஆய்வுகளை வந்து தொகுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது தொடர்ச்சியாக இந்த தமிழ் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும். உங்களுடைய வேலைக்கு மத்தியில நேரம் ஒதுக்கி ராவணா இணையத்திற்காக வேண்டி தமிழர்களுக்கு இந்த கருத்தை சொன்னமைக்காக நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.